ஏறாத நில்ல, மீட்டருக்கு மேல 25 ரூபாய்ப்பா. அப்பா தருவாங்க. எங்க போகணும்? விஜயா ஹாஸ்பிடல் போகணும். வீட்டுக்கு போய் அப்பா அம்மா கூட்டி போகணும். அங்கெல்லாம் வராது, வண்டி டவுன் பக்கம் போது தள்ளு தள்ளுப்பா. முன்னாடியே சொல்லல, ஐஸ்டர் கமிஷன் வீட்டுக்கு வண்டி போது வழி விடுங்க. குட் மார்னிங் சார். குட் ஈவினிங் சார். ஐயனா பொண்ணா? அம்மாக்கு ஒண்ணும் ஆடாதுல்ல, ஒண்ணும் ஆகாது. அஞ்சலி இல்ல, thank you.
காதெல்லாம் சுகப்பாயிடுச்சு. இப்ப நம்மள அடிக்க போறோம் பாரு. ஐயோ பயமா இருக்கு. வா வா வா. மாடி கத்துட்டு போ, நான் வரேன். எங்க போறீங்க? நீ போ, நான் வரேன். நானும் வரேன். ஏய் வரேன் வரேன். ஏய் வரேன் வரேன்.
₹1 20 பைசா. இந்த கேரட் தக்காளி எல்லாமா? கொடுங்க. கொடுக்கலனா? தெரியுமா? யாரடா இவன்? இவன் என்னோட கசன். இவன் என்னோட கசன்ல. ஏய் நிறுத்துங்கடா. இனிமே இங்க இந்த மாதிரி அடிதடிய பார்த்தேன். பாருங்க, உங்களுக்கு எல்லாம் வார்னிங். புது வீடு, புது கிச்சன். ரொம்ப கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிருக்கேன். சாப்பிடும்போது இது சரியில்லை அது சரியில்லைன்னு யாராவது சொன்னீங்க, அவங்களுக்கு நாலு நாளைக்கு சாப்பாடு கிடையாது. ஓகே இன்ஜினியர் சார், உங்களுக்கும் தான். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன அர்ஜுன்? நல்லா தான் இருக்கு, ஆனா உப்பு தான் இல்லவே இல்ல. என்ன? இதுல புளி இல்ல, ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. என்ன கிண்டலா? நீ ஏன் பேசாம இருக்க? நீ ஏதோ சொல்லு. என்ன நல்லா இல்லன்னு சொல்லு. சொல்ல மாட்டியா? என் கூட பேச மாட்டியா? சாப்பிட கூட மாட்டியா? ஏன் என்ன சனு? என்னது தேதியா? ஆமா. என்ன 18? செப்டம்பர் 18. இன்னைக்கு தான் அஞ்சலி பாப்பா பிறந்து செத்து போச்சு. 2 வருஷம் ஆச்சு. கொஞ்சமாவது மூளை இருக்கா? இன்னொரு ஜாஸ்தி இருக்குது. யார் அஞ்சலி பத்தி ஞாபகப்படுத்த சொன்னாங்க? நான் என்ன பண்றது? எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. பாரு, உன்னால அம்மா எப்படி அழுறாங்க. நான் கூடதான் அழறேன். பண்ணலாம் தண்ணி வந்து தெரியுமா? அனு I would like to introduce to you our new residents, Shekhar and Mrs. Chitra Shekhar. Arjun! 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 Mr. Shekhar is a leading civil engineer. Arjun, adi, dadi, oda, elarli, dul! And Mrs. Shekhar is the woman behind this successful man. Anuka, visual adike theriyo! Mr. Venkatesh. How do you do? Hello. Maithili Venkatesh. Hello. Hello. Mr. Muralidhar. Hello. Mrs. Muralidhar. Hello. Hello. Yes, yes, yes! Sai Krishna. Hello. Mrs. Sai Hello. Krishna. Hello. Yes, yes, yes! Mr. Krishnamurthy. Hello. How are you? Annapurna Krishnamurthy. Hello. Yes, yes, yes! இந்த காலனியில் இருக்கிறவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு தான் இந்த சொசைட்டி. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். இந்த காலனியில் இருக்கிற குழந்தைகள் தான் பிகெஸ்ட் ப்ராப்ளம். Yes, that's the biggest problem here. Society meeting la irukraangale, vice ananga. Avanga da nammalku problem. Ippa avanga la enga sir? An janathukula mathadila nirthan varuvan paara. Krishnan,
போய் எல்லா குழந்தைகளும் எங்க இருக்காங்கன்னு பார்த்து கூட்டு வா. உங்களெல்லாம் உள்ள கூப்பிடுறாங்க. சார், எல்லா பசங்களும் சேர்ந்து ஸ்கூட்டர்ல காத்து அடிக்க விட்டாங்க. அப்ப வேண்டாம், பேசாம இருங்க. என்னடா வேணாம்? வேண்டாம். என்ன வேணாம்? அம்மா தான் காத்து அடிக்க கூட சொன்னாங்க. இதுக்குதான் வேண்டாம் சொன்னாங்க. பயங்கிறது கொஞ்சமாவது உடம்புல வேண்டாம். வெளியில போனா பேபூன் கத்துவார், வீட்டுல போனா பொண்டாட்டிய பார்த்து பயந்து நடுவார். என்ன சும்மா இருக்கடா, இவங்களை கொஞ்சம் விட்டா போதும் சார், பெரிய பேச்செல்லாம் பேசுவானுங்க. இவங்க எல்லாரையும் பிளாட்ட விட்டு வெளியில விடப்படாது. ஓ, இப்படி கத்தி கொன்னுடுவானுங்களே. நான் கவுன்சிலர் புடிச்சு, எம்எல்ஏ புடிச்சு என் பையனுக்கு காலேஜில சீட்டு வாங்கியிருக்கேன். இப்படி கத்திக்கிட்டே இருந்தானுங்கன்னா என் பையன் எப்படி படிச்சு பரீட்சையில பாஸ் பண்ணுவான்? உங்க பையன் எங்க சார் படிக்கிறான்? ஜெனரல்ட்டு அங்கிள் பண்ண சைட் அடிக்கிறான். நேத்து என்கிட்டதான் லெட்டர் கொடுத்து காயத்ரி அக்காட்ட கொடுக்க சொன்னான். உமாபதி, வாட் இஸ் திஸ்? என்ன வாட் இஸ் திஸ்? இந்த பையனை இப்படியே வளர்க்கறது? உன் பொண்ணை இப்படியே வளர்க்கறது? உன் பையனை கண்டிச்சு வளர்க்கணையா? உன் பொண்ணை கண்டிச்சு வளர்க்கணையா? இத பாரு, உன் பையன் இன்னொரு வாட்டி என் பொண்ணுக்கு லெட்டர் கிட்ட ஏதோ கூட கையை விட்டுருவேன். உன் பொண்ணு என்ன பெரிய கிளியா போட்டாவா அவளுக்கு லெட்டர் கொடுக்கறதுக்கு? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணலாம் நிஜமாவா? யாரோ பாய்ச்சோம், பார்த்தா தெரியல. நிஜமாப்பா? நிஜமா? இந்த கால்னுடைய பழைய வாட்ச்மேன், பாவ மூளை கொஞ்சம் பாதிச்சிருக்கு, ஆனா ஹார்ம்லெஸ், எந்த கெடுதலும் செய்ய மாட்டான். ஏன்?
என்னாச்சு? நீ குழந்தைகளை அடிக்கவே மாட்டீங்களே, இதுக்கு போய் இப்படி ஏ சேகர்? சாரிப்பா, இனிமேல் நான் அப்படி சொல்ல மாட்டேன். தூங்குமா? தூக்கம் வரல. கண்ணு மூடு, தூக்கம் வரும். ஏதாச்சும் கதை பிடிச்சு சொல்லுங்க. பயங்கர பயங்கரமா காசு சொல்லுங்க. என்ன கதை சொல்றது? ரொம்ப பயங்கரமான கதை சொல்லுங்க. அம்மாக்கு தெரியுமா எங்கடா ஒளிச்சு வச்சிருந்தேன்? அதுல சீக்கிரம் படிச்சு சொல்லுங்களே. எடுத்துடனே பயங்கரமா இருக்கு. அடுத்த பேஜ் திருப்பலாமா வேண்டாமா? எடுத்துங்கப்பா, சீக்கிரம். ராத்திரி
watched some American Star Wars. Nirungi Par, up in a bunt and the Adisaya Prandika Star Wars. Nirungi Par. எப்போ மீட் பண்ணலாம் தெரியாது. இப்போ நாங்க வரவா ஒத்தே எப்போ மீட் பண்ணலாம் சண்டே அப்பா இனிமே போறார். அப்ப எங்க மீட் பண்ணலாம் தூக்கமே இல்லையா. முன்னாடி அவன் ஜெயில இருந்திருக்கான். எதுக்கு? நிறைய கொலை பண்ணிருக்கான். அவனை யாரையாவது பாத்திருக்கீங்களா? எல்லாரியா உயிர் போயிடும். நம்ம எல்லாரையும் கொலை பண்ணிடுவான். பயம், உங்களுக்கு பயம்.
பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எதுக்கு வீணா? உனக்கு தைரியம் இருந்தா அந்த கதவு போய் தொடரா, எப்படி தான் திரும்பி வரும்? பயம், உங்களுக்கு எல்லாருக்கும் பயம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வா போலாம். அவன் கதவையா தட்டிட்டு வர்றீங்க? வெளியே வந்தா கொன்னுடுவான். ஓடுகுடா. தம்பி தம்பி வாங்க. அப்பா எங்க? அப்பா எங்க? அவர் அப்பா போயிட்டாரு. வாங்கம்மா வாங்க. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்குமா. அவர் அப்பா போயிட்டாருங்களா? எப்ப போனாரு? காலைல 11 மணிக்கு போனாருங்க. இன்னைக்கு சைட் மீட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாருமா. அப்பா இல்ல போர். எப்ப வருவேன்னு சொன்னாரா? தெரியலம்மா, ஏதோ போன் வந்தது, திடீர்னு புறப்பட்டு போயிட்டாரு. நாங்க வந்துட்டு போனோம் சொல்லுங்க. சரிம்மா. சரி வா. அம்மா பாவம், அப்பா இருந்தா ஹோட்டல் கூட்டிட்டு போயிருப்பார். வீட்டுக்கு எல்லாருக்கும் சமைக்கணும் இல்ல? சொல்லுங்க. என்ன சொல்றான்? ஆர்கிடெக்ட் என்ன சொல்றான்? நான் நினைச்சது நினைச்ச மாதிரி பண்ணாதான் ஸ்ட்ரக்சர் ஒழுங்கா வரும்ன்றான். இவங்க ரெண்டு பேரும் சண்டை கடையில நான் மாட்டிக்கிட்டேன். எப்படி இருக்கும் நீ நினைச்சு பாரு. ஏ அர்ஜுன், அதுக்குள்ள சாப்பிட்டு. ஏ அனு, பையன் போய் பேசுறாரு. இப்படி வாய் மூடு போதியோ இல்லையோ? அம்மா அழலாம் உனக்கு தெரியுமா? வாய் மூடு. அம்மா கண்ணில எல்லாம் தண்ணி தெரியுமா? எதுவும் பேச வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம், புரியுதா? சரி வேற என் புருஷன் நான் கட்டிப்பேன் உனக்கு. நடி சீக்கிரமா சீக்கிரமா.
அங்கிள், நீங்க ஏன் அங்கிள் உங்க வைஃப் பார்த்து அப்படி பயப்படுறீங்க? அவ கிடக்குறா ராட்சசி. என்னது விளையாட்டுக்கு? கிருஷ்ணன், கிருஷ்ணன் உங்க வைஃப் கூப்பிடுறாங்க. எந்த வைஃப்? எப்ப பார்த்தாலும் அங்கிள் அங்கிள்னு உயிரை வாங்கிட்டு. இன்னொரு வாட்டி அங்கிள் கூப்பிட்டீங்கன்னா தொலைச்சிருவேன். ஆமா, பிரீதி, ஐ லவ் யூ. என்ன பார்த்தா ஐ லவ் யூ சொல்றான்? எப்படி அந்த குழந்தை எல்லாம் பிறக்குது? என்னது ஊர்ல எல்லாம் தெரியுமா? இல்ல, ஏன் காசும் இருக்கு கத்தாத. அப்ப என்னையும் ஆச்சுட்டு போ. நோ, நானும் வரேன். கிடையாது, சின்ன குழந்தை கிடையாது. நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல.
தரையில் இறங்கி நடந்தது. நிலவு உலக ரசிக்க நினைத்தது, ஜலிக்கும் சிறகை விரித்து தரையில் இறங்கி நடந்தது. அஜித்து, எங்க அந்த ரெண்டு பேரும்? அஜோ, அனோ, என்ன ஜோ ரெண்டு பேருக்கும் இவ்வளவு குவைட்டா இருக்கீங்க? நீங்க ஊர்ல இல்லாத போங்க. பையன் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணீங்க சார்? எல்லா பசங்களோட சேர்ந்து ராத்திரி 1 மணி வரைக்கும் ஊர் சுத்திட்டு இருந்தான். எப்படி திரும்பி வந்தான் தெரியுமா? போலீஸ் வேன்ல திரும்பி வந்திருக்கான். நிஜமா இல்லையான்னு கேளுங்க. நிஜமாவா? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. போனியா? இல்ல, போய் சொல்றான். அர்ஜுன், போய் சொல்றியா? போய் சொல்றியா அர்ஜுன், போய் சொல்றியா? பேசவே இல்லை. உன்னை யாரு எல்லாத்தையும் அம்மா முன்னாடி சொல்ல சொன்னது? ஒட்டாய், உன்னாலதான் அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை. தூக்கமே வரல. என்ன யோசிக்கிற? டைவர்ஸ் பண்ணிப்பாங்களா? டைவர்ஸ்னா? அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிருது. என் கிளாஸ்ல நவீனோட அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணிக்கிட்டா? அவ்வளவுதான், ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்க. அப்ப நம்ம ரெண்டு பேரும் என்ன ஆகும்? நீ அம்மா கிட்ட, நான் அப்பா கிட்ட பாத்துக்கவே முடியாது. எனக்கு அழுகியா வருது. ஷோ, பேசாம தூங்க.
பா? நீங்களும் அம்மா உன் டைவர்ஸ் பண்ணிக்க போறீங்களாப்பா? இப்ப நானும் அண்ணாவும் என்னப்பாவும்? அண்ணா சொல்றான், நான் அப்பா கூட போயிடுவேன், நீ அம்மா கூட போயிடுவேன், நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். நிஜமாப்பா? இல்லடா கண்ணா, நம்ம யாரும் பிரியவே மாட்டோம், எப்பவும் ஒன்னாதான் இருப்போம். நீங்க டைவர்ஸ் பண்ணிக்க மாட்டீங்களாப்பா? இல்லடா, என் உயிர் போனா அதை பண்ணிக்க மாட்டேன். அர்ஜுன், அனு, என் கூட கொஞ்சம் வாங்க. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? அந்த பொம்பளை மறந்துடுவீங்கன்னு உங்க குழந்தைக்கு மேல சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? எதுவும் நடக்கலன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்க பேங்க் பாஸ்புக் மாசம் மாசம் இதுல 3000 ரூபாய் டெபிட் இருக்கு. வீட்டுக்கு 2000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. 5000 ரூபாய் வேற எங்கயோ போகுது. 2 வருஷமா வாரத்துல ஒரு நாள் பெங்களூர்ல ஒயிட் ஃபீல்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடுறீங்க. உங்க ஆபீஸ்ல விசாரிச்சு பார்த்தா பெங்களூர்ல நீங்க எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலன்னு சொல்றீங்க. நடக்காதுன்னு தெரிஞ்ச போதும் என் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்பாவா இருப்பீங்க, எனக்கு மட்டும்தான் புருஷனா இருப்பீங்க. இன்னொரு வாட்டி உன் பையன் என் பொண்ணு பக்கம் திரும்பினா தலையை சீவிடுவேன். பொண்ணு தாயா என் பையன் கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு ஓடுற, முதல்ல அவ கையை சீவு. இனிமே அவனை திரும்பி பார்க்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடு. எங்க போற? விலகுடா. ஒரு பொண்ணே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா இங்க பாரு, அவ முகத்துல முழிக்க மாட்டேன். நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பண்ற பாடாதீங்க.
சத்தம் ஃப்ளாட்டா சத்தம் போடாத. அவன் குழந்தை போல இருக்கு. இங்க எதுவும் இருக்கு பாரு. காப்பு விடுப்பில் விடுதலை ஆகும். இருந்து வந்திருக்கான். செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த டென்னிஸ் ஜோசப். டென்னிஸ் ஜோசப்? ஏய், அவன் பேர் டென்னிஸ் ஜோசப். சென்னை மத்திய சிறைச்சாலை சிறைவாசி எண் 563 என்ற சிறைவாசியுமாகிய நான் இதில் Thank you.
தாத்தா வீட்டுக்கு போறமா. அப்பா ஏமா, அப்பா துணி மட்டும் எடுத்தே வைக்கல, அப்பா வரலையா? சொல்லுமா, அப்பா வரலையா சொல்லுமா. இப்ப வாய் மூடல, என்கிட்ட இந்த அடி வாங்க போற. வெளியே வந்து கத்தாது என்ன? முதல் நாளே சொன்னோம்ல, வாய மூட்டு, அவங்கவுங்க வேலையை பாக்குறீங்களா? வாங்கயா. சித்ரா எங்க போற? வழி விடுங்க பிளீஸ் சித்ரா. சித்ரா நான் சொல்றது கேளு, சித்ரா நான் சொல்றது கேளு பிளீஸ். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் வெயிட் ஒன் மினிட். நோ ஷேகர், ஒரு நிமிஷம் இல்ல, நான் சொல்றது கேளு. வழி விடுங்க, நான் அப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன். என்ன சத்தியமா சொல்றேன், போய் சொல்லாதீங்க. நான் என் கடால பார்த்தேன், உங்களுக்கு இனிமே நான் தேவையில்லை, வேற யாரோ இருக்காங்க. நான் என் குழந்தைகளோட போறேன். சித்ரா, நோ ஷேகர். சித்ரா நான் சொல்றது கேளு. சித்ரா பிளீஸ், சித்ரா, சித்ரா பிளீஸ், சித்ரா வீட்டுக்கு வர, நான் சொல்றேன் வீட்டுக்கு வர. முடியாது, என்னால அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது.
நீ நினைக்கிற மாதிரி இல்ல சித்து. என்ன உங்க வாழ்க்கையில வேற பொம்பளை இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சேகர். வீட்டுக்கு வா நான் சொல்றேன். இல்ல இங்க இப்ப சொல்லுங்க. வேற பொம்பளை இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சேகர். இருக்கா அண்ணா, நீ நினைக்கிற மாதிரி பொம்பளை இல்ல, குழந்தை. உன் குழந்தை அஞ்சலி. எந்த அஞ்சலி? நம்ம அஞ்சலி இல்ல, சாகுல உயிரோட தான் இருக்கா. அஞ்சலியா எங்க? நான் நம்ப மாட்டேன். எங்க சேகர்? நான் நம்ப மாட்டேன். எங்க சேகர்? அவளுக்கு உடம்பு சரியில்லைமா. இல்ல நான் நம்ப மாட்டேன். எங்க அவ? நான் அஞ்சலி பார்க்கணும். நான் அஞ்சலி பார்க்கணும். எங்க எங்க அஞ்சலி? உன்னால தாங்க முடியாது. எனக்கு அஞ்சலி பார்க்கணும். எனக்கு இப்ப அஞ்சலி பார்க்கணும். பார்க்கணும் சேகர். அஞ்சலி அம்மா, அம்மா அஞ்சலியோட அம்மா. அஞ்சலிக்கு வர்ணதுல இருந்தே முழு வளர்ச்சி குறைச்சல். அஞ்சலி பிறந்த போதே செத்துட்டானு ஏன் போய் சொன்னீங்க? சித்ரா உட்கார். நான் உட்கார வரல. அஞ்சலி பத்தி என்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க சொல்லுங்க பிளீஸ். அஞ்சலி ஏன் இப்படி இருக்கா? அவளுக்கு என்ன டாக்டர்? அஞ்சலி பிறந்தப்பவே மூளை வளர்ச்சியில பாதிப்பு இருந்தது. எப்படி? பிறந்த அரை மணி நேரத்துக்கு குழந்தை அழவே இல்லை. 48 hours ரெஸ்பிரேட்டர் தான் இருந்தது. 4 நாளைக்கு மேலே அந்த குழந்தை உயிரோடு இருக்குன்னு நாங்கள் யாரும் நினைக்கவே இல்லை. காம்ப்ளிகேட்டட் சிசேரியன் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நீ ரொம்ப வீக்காக இருந்த. அந்த நிலைமையில் வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை. ஆனால் அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி சரியில்லைன்னு சொல்லி 4 நாள் கழித்து உங்ககிட்ட வந்து அந்த குழந்தையும் இறந்துருச்சுன்னு சொல்லணுமா? இல்லை அந்த 4 நாள் வேதனையை உங்ககிட்டருந்து மறைச்சிடலாமான்னு சேகர்கிட்ட கேட்டேன். சித்ராவுக்கு இந்த நிஜத்தை தாங்கிக்கிற சக்தி இருக்கான்னு கேட்டாரு. நிச்சயமா சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். அப்ப சொல்ல வேண்டானாரு. அஞ்சலி 4 நாள் தாண்டி எப்படி உயிரோடு இருந்தான்னு எங்களுக்கு இன்னும் புரியல. இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். அதுக்கப்புறமும் இன்னைக்கா நாளைக்கான்னு இருந்தது. இப்போதான் 6 மாசமா தான் ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் இல்லாம அவளால டாக்டர் ஷீலா கேர்ல இருக்க முடியுது. அஞ்சலி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் கடவுளோட அருளுன்னு சொல்லலாம், இல்ல நம்மளோட அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஆனா என்ன கேட்டா அஞ்சலியோட அப்பா தான் காரணம்னு சொல்லுவேன். இந்த 2 வருஷமா தினமும் 4 மணி நேரமாவது அவளோட வந்து இருப்பாரு. அவளோட மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக எவ்வளவோ பணம் செலவழிச்சிருக்காரு.
இது எல்லாத்தையும் விட அவருடைய நம்பிக்கை. அஞ்சலிக்கு எதுவும் ஆகாதுங்கிற நம்பிக்கை. அஞ்சலி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நாங்க இல்லை, சேகர். சித்து எங்கம்மா போய்? எனக்கு அஞ்சலி வேணும். அஞ்சலி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். இருபத்தஞ்சு ரூபாமா. அதானா குழந்தை? இங்க எங்க? ஏன் என்ன அதுக்கு? நிஜமாவே பைத்தியமா? கத்தி பேசாதீங்க. முதல்ல எங்க இருந்துச்சு? அது அதை பாத்தியா? மென்டலி ரிட்டார்டடா பாவம். பிளாட்லி அடிச்சுக்க போறாங்க. பிளாஸ்டிக்கா ரிட்டார்டடா? ரிட்டார்டட். பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குல்ல. அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்லம்மா. நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்கம்மா. அனு, அது உன் தங்கச்சிமா? இது என் தங்கச்சி இல்ல. அஞ்சலி பாப்பாமா? இது என் தங்கச்சி இல்ல. உன் தங்க? இது என் தங்கச்சி இல்ல. அனு, அஞ்சலி பாப்பா இல்ல. அனு, எனக்கு வேண்டாம். இது எனக்கு வேண்டாம். அனு, கதவு தர. அனு, கதவு தர. சாப்பாடு கொடுக்க கண்டிப்பா வந்துடுவேன்.
ஆபீஸ் போயிட்டு வரட்டுமா? சொல்லு. அஞ்சலி என்கிட்ட வருவாளா? நிச்சயமா வருவா. என்னென்ன வேண்டிக்கிட்ட? சொல்லு, நான் என்ன வேண்டிக்கிட்ட? அஞ்சலி பாப்பா செத்து போயிடட்டோன்னு வேண்டிக்கிட்டேன். நான் கூட அதுதான் வேண்டிக்கிட்டேன். அடாடா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? கோச்
அஞ்சலிக்கு அப்பா ரொம்ப பழக்கம், அதனால அப்பா கிட்ட போறா. இங்க நிறைய குழந்தை கூட இருந்துட்டா, அதனால குழந்தை கிட்ட போறா. கொஞ்ச நாள் ஆகட்டும், உங்ககிட்டயே வருவா. ஆசீர்வாதல எவ்வளவு குழந்தைங்க சேகர், அஞ்சலி மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை பார்த்தாலே வழியா வருது. இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க சேகர், ஏன் இப்படி இருக்கணும் சேகர்? இவங்கெல்லாம் எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்களா? இவங்களுக்கு யாருமே எதுவுமே பண்ண முடியாதா? சித்து முடிஞ்சத பண்றாங்க, இன்னும் ஏதாவது பண்ணும் சேகர். எப்படிமா? இல்ல சேகர், இந்த குழந்தைய கஷ்டப்பட கூடாது. இது அவங்க தப்பு இல்லையே, அவங்க ஏன் கஷ்டப்படணும்? அஜி ஏன் கஷ்டப்படணும் சொல்லுங்க சேகர். என்ன வீட்டு போகாம எங்க வந்துட்டீங்க? 5 நிமிஷம் தான், டெல்லியில இருந்து ஒரு மேஜர் கன்சைன்மெண்ட் வந்திருக்கு, பார்த்து செக் பண்ணிட்டு வந்துற. சீக்கிரம் வாங்க, ரொம்ப நேரம் இவையும் கூட இருக்க மாட்டான். இப்ப வந்துடுறேங்க. நான் மேஸ்திரி சார், டெல்லியில இருந்து கன்சைன்மெண்ட் எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு சார். அந்த ஸ்டாக் புக் எடுங்க. கொண்டாரு. தெரியல சார். யோ, யார் இது? ஏய், எங்க போறீங்க? ஆமா, சொல்லுங்க என்னாச்சு? ஆமா,
No, that's okay. No problem. No, sir. அந்த மேட்டர்ல நான் எதுவும் டிசைட் பண்ண முடியாது. இன்னைக்கு கமிஷன் சாரோட நான் பேசுறேன். நீங்க நாளைக்கு மார்னிங் ஒரு 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சார், செல்வராஜ் கேஸ் சூசைட் இல்ல. 1 minute. 4 பேர். செல்வராஜோட பே ஆஃப் கிராட்டிட்யூ ஃபைல் within 5 minutes என் டேபிள்ல இருக்கணும். எஸ் சார். அந்த ஃபைல்ஸ் கொஞ்சம் கொடுங்க. சார், 1 minute சார். இந்த இன்ஸ்பெக்டர் செல்வராஜ் டெத் விஷயம். எஸ் 1 minute. அப்போ இது செல்வராஜ் யூனிஃபார்ம்ல இருந்தாரா? இல்ல சார், உங்களை கேட்கல சார். நோ, இல்ல சார், நோ சார், நான் அங்க இருந்தேன். பாத் வேர் ஆர் தி ஃபைல்ஸ்? இத கொண்டு வரேன் சார், குயிக். சார், நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? இல்ல பாருங்க சார், எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தவறி சேர்த்துட்டார். நிறைய வேலை இருக்கு. ப்ளீஸ், செல்வராஜ் தவறி சாகல. அவரை என் பில்டிங்லயே என் கண்ணு முன்னாடியே தள்ளி சாவடிச்சாங்க. யார் கொண்டாங்க தெரியல. ஆனா கொண்டவன் பேரு தர்மா. தர்மா ஃபைல்ல தான் சார் செல்வராஜ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தர முடியுமா? முடியும். கோர்ட்டுக்கு வந்து சொல்ல முடியுமா? எஸ்.
சரியாயிடும். இல்லை சேகர், கொஞ்ச நாள்ல எல்லாம் சரி. Magic.
வயசுல ஒரு ஆளை கொண்ட கை கத்திய உருவி நடு ரோட்ல திரும்ப திரும்ப குத்துன கை பாரு. 28 கேஸ் என் மேல. ஒண்ணுல ஒண்ணுல கூட என்ன மாட்ட முடியல, புரியுதா? என் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க. வாபஸ் வாங்கலன்னா அறிவு இருக்கா அவனுக்கு? படிச்சிருக்கா இல்ல? கொஞ்சமா மூளை வேணா? பொண்ணை கொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நிறைய நிறைய முடிஞ்சு போச்சு. பொறுமையு பாக்குறேன். ஏண்டா உனக்கு வழங்க மாட்டேங்குது? ஏண்டா திரும்ப திரும்ப குழந்தை மாத்துறீங்க? உனக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, ஒரு பொண்டாட்டி இருக்குல்ல, மூணு குழந்தைங்க இருக்குல்ல, அவங்கள நல்லா இருக்க வேணாமா? போய் என் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்க. போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன். அஞ்சலி எங்க? பாக்கலையே. அது யாருன்னு தெரியாது. அஞ்சலி, அஞ்சலி பாத்தீங்களா என் சின்ன குழந்தை? இங்கதாமா எங்கயோ. அஞ்சலி,
இல்லம்மா. உன்ன மாதிரி ஒரு ஆள் என் குழந்தைய தொடர்ந்து எனக்கு பிடிக்கல. இனிமே உங்ககிட்ட வராத. அஞ்சலி விடு, அஞ்சலி விடு. நான் வேணா கீழே கொண்டு வந்து விடுறேன். கொள்ளி அடிக்காத, கையிடு. சாரி, குழந்தை அடிக்காத. உமாபதி சார், இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம பிள்ளைங்க. நாராயணசாமி, நம்ம ரெண்டு பேரையும் அனாதை ஆகிட்டு போயிட்டாங்களே. உமாபதி, இனிமே எனக்கு நீங்க, உங்களுக்கு நான். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அஞ்சலி, அஞ்சலி, என்னால தாங்கிக்க முடியல. அஞ்சலி, அஞ்சலி.
அஞ்சலி, அஞ்சலி, அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டேன். சொசைட்டி மீட்டிங். ஏன், என்ன? அஞ்சலியோட அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டுருக்காங்க. நாங்க இன்னைக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்களா? இத்தனை சொன்ன முதல்ல உட்காருங்க. என்ன விஷயம் சார்? அது வந்து அது முக்கியமான விஷயம்தான். அதான் எல்லா ஃபிளாட்ல இருந்து கூப்பிட்டுருக்கு சார். எனக்கு வீட்டில் மூணு குழந்தைங்க இருக்காங்க, தலைக்கு மேலே வேலை இருக்கு, நேரம் விஷயத்துக்கு வாங்க. அதுதான் அதுதான் முக்கியமான விஷயம். மூணு குழந்தைகள்னு சொன்னீங்கல்ல, அதில் மூணாவது குழந்தை அஞ்சலி இல்லை, அது பேர். அதுக்கு இங்கே எல்லாரும் 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 என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்து என்ன இந்த மாதிரி குழந்தை ஒரு 50 குடும்பம் இருக்கிற இடத்துல இருந்தால் மற்றவங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்குலாம் அதனால சொசைட்டியில் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, ஒண்ணு நீங்க வேற இடம் பார்த்துட்டு போயிட்டா நல்லா இருக்கும். இல்ல இல்ல, அந்த குழந்தைய திரும்ப மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சுட்டா நல்லா இருக்கும். என்ன விட வயசுல பெரியவங்களா இருக்கீங்கன்னு பேசாம இருக்க. சேகர், டோன்ட் கெட் ஆங்கிரி. Who are you to say that, man? No, no, no. Look here, Mr. Shekhar. இது ஒரு காலனி, 100 ஃபேமிலிஸ் இருக்கிற இடம். இதுல போய் ஒரு மென்டல் கேஸ் வளர்க்கறது? Don't you? Shekhar, please. You see, இங்க நிறைய சின்ன குழந்தைங்க வளர்ற இடம். அவங்களுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தா அது எல்லா குழந்தைகளையும் பாதிக்கும். சர்தம் போயா. ப்ளீஸ் ப்ளீஸ் ஷிக்க, டோன்ட் ப்ளீஸ். ரெண்டு வாரமா என் குழந்தைங்கள்லாம் ஆ ஊ ஈன்னு பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எது கேட்டாலும் உங்க பொண்ணு மாதிரி பதில் சொல்றாங்க. இத பாத்துட்டு எப்படி எங்களால பொறுமையா இருக்க முடியும்? கொஞ்சம் வாய் மூடி சும்மா இருக்கீங்களா? ஷிக்க ப்ளீஸ். ஷிக்க, உங்க குழந்தைக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. ஷி கேன் பீ டேஞ்சரஸ். தட்ஸ் அப்சல்யூட் நான்சென்ஸ். ஷிக்க ப்ளீஸ். இந்த நிலைமை உங்களுக்கு புரியுது? இருந்தாலும் ஒரு காலையில குடி இருக்கும் போது மத்தவங்க நிலைமை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாம் தனியா இடம் ஒதுக்கி வச்சிருக்காங்களே, அங்க கொண்டு போய் விட்டுற வேண்டியதுதானே? ஏன் குழந்தை ஏன் கூட தான் இருக்கும். உங்களால முடிஞ்சது பண்ணிக்க. மிஸ் சேகர், உங்க புருஷனோட கோபம் எங்களுக்கு புரியுது, ஆனா எங்க நிலைமை அவருக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க தான் அவருக்கு எப்படியாவது புரிய வைக்கணும். ஒரு மென்டலி ரிட்டார்டட் சைல்ட். இன்னொரு வார்த்தை பேசுனீங்க தம்பி, இதுல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க, பேசாதீங்க. இந்த காலனியில ஒரு கொலைகாரன் இருக்கலாம், மூணு கொலை பண்ணிட்டு 10 ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இருக்கலாம். குடிகாரன் ராத்திரி பூரா குடிச்சிட்டு பொண்டாட்டிய நடு ரோட்ல போட்டு அடிக்கானே அவன் இருக்கலாம். பொம்பளை பொறுக்கி பொம்பளை கும்மாளம் பாச்சின் அடிச்சிட்டு இருக்க அவன் இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன குழந்தை இருக்க கூடாது, ஏன்னா உங்க காலனியை இடிஞ்சு விழுந்துடும் பாருங்க. அப்படிதான் வார்த்தை அந்த குழந்தைய பத்தி பேசுறீங்க. அப்பா, ஏன் பஞ்சலி இப்படி இருக்கா? வெளியிலேயே போக முடியல, எல்லாரும் கலாட்டா பண்றாங்க. இவ்வளவு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போயிடுங்கப்பா. என்னது அஞ்சலி, பாப்பா பொறுக்கிறதுக்கு முன்னாடி மேல வானத்துல தேவதை எல்லாம் ஒன்னா சேர்ந்து கடவுள்கிட்ட போய் பூமியில அடுத்த குழந்தை பிறக்கிறதுக்கு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கடவுள் சொன்னாரு, இந்த குழந்தை என்னோட செல்ல குழந்தை, ஏன்னா அது மற்ற குழந்தைங்க மாதிரி ஓடி விளையாட முடியாது, சிரிச்சு பேச முடியாது. அதனால அதுக்கு ஒரு வீடு வேணும், ஒரு நல்ல அம்மா வேணும், நல்ல அண்ணா வேணும், ஒரு நல்ல அக்கா வேணும்.
அதுக்கப்புறம் தான் அஞ்சலி பாப்பா உங்களுக்கு தங்கச்சியா பிறந்துச்சுமா. அஞ்சலி பாப்பா கடவுளுடைய செல்ல குழந்தை, அதை நம்ம உயிர் மாதிரி பார்த்துக்கணும். கடைசி வரைக்கும் உயிர் மாதிரி பார்த்துக்கணும். அஞ்சலி, I'm sorry. இவ்வளவு நாளா எனக்கு தெரியல நீ என்னோட தங்கச்சி. ஏன் தங்கச்சி? எனக்காக கடவுள் உன்னை அமைச்சிருக்கார் தெரியுமா? நீ என் கூட பேசுவியா? அக்கா அக்கா தெரியாம பண்ணிட்டேன். உன்ன இனிமேல் நான் நல்லா பார்த்துப்பேன் சரியா? லாஸ்ட் வரைக்கும் பார்த்துப்பேன். கண்மணி கண்மணி.
நீங்க அவங்களை பார்க்கலாம், அவங்களால உங்களை பார்க்க முடியாது. தைரியமா ஐடென்டிஃபை பண்ணுங்க. மூணு பேரும் ஒன்னா கட்டிக்கிட்டு தூங்குறாங்க, பாக்குறதுக்கே அழகா இருக்கு. உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே? அண்ணா என்ன அஞ்சலி என்ன அவன் அம்மான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. எப்படி எல்லாம் சரியாயிடும்? அஞ்சலி பாப்பா சாவ கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன், நான் கூட அதுதான் வேண்டிக்கிட்டேன். அஞ்சலி பாப்பா சாக மாட்டால, சாக மாட்டா.
அஞ்சலிக்கு ரொம்ப நாள் ஃபிக்ஸ் இருந்ததுனால பிரெயின் டேமேஜ் ஆயிருக்கு. ஹைபாக்சிக் பிரெயின் டேமேஜ். ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி இருந்ததுனால ட்ரைகாஸ்டமி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் வச்சிருக்கு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். டாக்டர் என்ன சர்ஜரி முடிஞ்சிருச்சு, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். ஆனா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த சின்ன உடம்பு தாங்கும்னு தெரியல. என்ன சொல்றீங்க டாக்டர்? அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு போறா. அஞ்சலி உடம்பு சரியில்லை. அப்பா, அசிஸ்டன்ட் கமிஷனர் போன் பண்ணாரு. தர்மான யாரோ பெயில்ல இன்னைக்கு வெளில வந்துட்டாராம். திங்கக்கிழமை தான் கோர்ட்ல கேஸா. அது வரைக்கும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்க சொன்னாங்க. பக்கத்துல வராம தொட்டு இன்னும் கொஞ்ச நாள்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப போய் அம்மானு கூப்பிடுறேன்.
அஞ்சலி சாக போறேன்ப்பா. டாக்டர் சொன்னாங்களப்பா. உனக்கு யாரு சார்? உங்க பையன் கையில இருக்கான், கொஞ்சம் கீழே வாங்க.
அஞ்சலி, அஞ்சலி, ஏந்திர, ஏந்திர அஞ்சலி, ஏந்திர, பார் காலம்பிராச்சு, ஏந்திர, ப்ளீஸ், ஏந்திர அஞ்சலி, அண்ணா, டே அண்ணா, அஞ்சலி ஏந்துக்க மாட்டேங்கிறா, வந்து எழுப்பிவிடு, வா, அஞ்சலி, அஞ்சலி, ஏந்திர அஞ்சலி, பார் அண்ணா ஏந்திருக்கவே மாட்டேங்கிறா. நீ எழுப்பிவிடு. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வர போறேன். அம்மா, அம்மா, அஞ்சலி, அம்மா பாரு, அம்மா. ரொம்ப பிடிக்குமே அப்பா. அப்பா அஞ்சலி எந்துக்க சொல்லுங்கப்பா, ப்ளீஸ். அம்மா.